வணக்கம். இன்றைய பதிவில் ஒரு சந்தேகத்துக்கான பதில். என்ன சந்தேகம்னா, மழைக்காலம், வெயில் காலம், இப்போ இருக்கிற மாதிரி கடும் பனிக்காலம், இந்த மூணு சீசனில் வந்துட்டு வெயில் காலத்தில் மட்டும்தான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணுமா, அடை மழைக்காலத்துலேயோ அல்லது வந்துட்டு இந்த மாதிரி பனிக்காலத்துலேயோ வந்து எண்ணெய் தேய்த்து குளிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக நிறைய சந்தேகம் கேட்குறாங்க. அதுக்காக தான் இந்த பதிவு. இப்போது வெயில் காலமாக இருந்தாலும் சரி, மழை காலமாக இருந்தாலும் சரி, இல்லை கடும் பனிக்காலமாக இருந்தாலும் சரி, நம்ம உடம்புக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு அந்த பாடி டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ஒரே மாதிரி தான் நம்ம உடம்பு மெயின்டைன் பண்ணுறதுக்கு போராடும். அது வந்து கடுமையான வெயில் இருந்தாலும் சரி, இல்லை கடுமையான மழை பனியாக இருந்தாலும் சரி. ஸோ நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அப்படிங்கிறது நம்முடைய ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவுமே அந்த உள்ளுக்கிற சூடை வந்து சமநிலைப்படுத்துறதுக்காகவும் தானே தவிர, இது வந்து பனிக்காலம் மழைக்காலம் வெயில் காலம் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ஆனால் நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது வேணால் நீங்கள் ஒரு டைம் மெயின்டைன் பண்ணலாம். வெயில் காலத்தில் வந்து நேரமாக சூரியன் வந்துடும், அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு 4-5 மணிக்கு குளிக்க, 5 மணிக்கு எண்ணெய் தேய்ச்சி ஒரு 5:30-6 மணிக்கு குளிக்கலாம். இப்போ மழை காலம் பனி காலத்தில் என்ன செய்கிறீங்கன்னா, கொஞ்சம் சூரியன் வரத்துக்கு லேட்டாகிறனால நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற நேரத்தை வந்து ஒரு 6 மணி அல்லது 6:30-7 மணிக்கு நீங்கள் வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் வச்சு நீங்கள் குளிச்சிக்கலாம். ஸோ அப்போ அவசியம் எல்லா காலங்களிலுமே எண்ணெய் தேய்க்கணும். எண்ணெய் தேய்ச்சி குளியுங்க, உடம்பு குளிர்ச்சியை வச்சுங்க, நோய் நொடி இல்லாமல் இருங்க. மறுபடியும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.